Hi friends, this is my channel Dining and Design. Welcome to my channel. I have a flower. அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் செய்கிற கடையில் ஃப்ளவர்ஸ் மேக்கிங் ஷாப்பில் இந்த மாதிரி கிடைக்கும் கம்பி. அதில் கோல்டன் கலரில் 10 இன்ச் அளவுக்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு எத்தனை பீஸ் வேணுமோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம். இது வந்து காப்பர் கம்பி, அதுலேயும் நான் அதேமாரி 10 இன்ச்சஸில் வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது அதை கட் பண்ணுறதுக்கு சிசர். இது வந்து ஸ்டெம், இது வந்து பூ வந்து கொஞ்சம் பெரிய வேணி செய்கிறதுக்கான இது. அடுத்தது கோல்டன் போலன்ஸ் இதை செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் நீட்டாக இல்லாதெல்லாம் கொஞ்சம் நான் அதை நீட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கோல்டன் கலரில் இருக்க கம்பியில் நம்ம அந்த பெரிய பீட்ஸை போட்டு அதை ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டே வரணும். அந்த கையை லெஃப்ட் கையில் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டோம்னா, அந்த பீட்ஸை பிடிச்சிட்டு அதை நல்லா சுற்றிட்டே வந்தோம்னா கம்பியும் சேர்த்து கரெக்டாக சுற்றி கரெக்டாக அந்த இதாகி வந்துடும். ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ அது ரெண்டு கம்பியும் அழகாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போது அந்த காப்பர் கம்பியில் நான் சின்ன சைஸ் பீட்ஸ் இருக்குல்ல கோல்டன் பீட்ஸ், அதை போட்டு நான் அதே மாதிரி திருப்பியும் ஆனால் ரொட்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம நமக்கு எத்தனை தேவைப்படுதோ, நம்ம எத்தனை செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம பீட்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ அந்த பெரிய கம்பிலையும் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த காப்பர் கம்பியில் சின்ன பீட்ஸும் நான் அதேமாதிரி செஞ்சு டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொண்ட ஊசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் எடுத்து அந்த கொண்ட ஊசியோட இடையில் வெளியில் எடுத்துடணும். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு அதை பேக் சைடில் ஒரு சுற்று சுற்றிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கணும். வச்சுட்டா அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் விழுகிற மாதிரி இருக்கும். நம்ம கையால் அதை அந்த கிரிப்பை அதே இடத்துல வச்சுக்கணும். அடுத்தது அந்த கோல்டன் கலர் போலன் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி தான். அந்த ரெண்டு கம்பி இருக்குல்ல, அதுக்கு இடையில் கொடுத்து வெளியே கொண்டு வந்துடணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு அப்படியே ஒரு பின்பக்கமாக ட்விஸ்ட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். இப்போ ரெண்டு கம்பியும் ஒரே இடத்துல இருக்குது. அது அப்படியே கிரிப்பாக அந்த கையால் அதை வந்து பிடிச்சி ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ரெட் கலர், இதையும் அதே மாதிரி தான். கரெக்டாக அது செட் ஆகிற மாதிரி கரெக்டாக கையால் பிடிச்சிக்கினா அது கடைசியில் அதே இடத்துல நின்றோம். நம்ம கடைசி எல்லாமே ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம்னா அடுத்து இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் இருக்குல்ல, அதையும் அதே மாதிரி அந்த கொண்ட ஊசிக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு ஒரு சுற்று ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு ஒரு சுற்று பேக் சைடில் சுற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் வச்சுக்கணும். இப்போ நாலு கம்பியும் ஒரே இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ அந்த நாலு கம்பியும் நம்ம இதை விட பிளேயர் வச்சு மடிச்சு விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கையால் தான் செய்கிறேன். நாளையும் எடுத்துகிட்டு கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு அப்படியே பேக் சைடில் மடித்து விடணும். விட்டுட்டோம்னா அது எக்ஸஸாக இருக்கிறத திருப்பி இந்த பக்கமாக ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு குட்டி குட்டி மிச்சம் இருக்கும் அதை பின்பக்கமாக மடித்து விட்றணும். அவ்வளோதான், மடித்து விட்டாச்சு. அவ்வளோதான், மடித்து விட்டப்புறம் அது ஒரு இது முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம பெரிய சைஸில் அந்த கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து வேணி செய்ய போகிறோம்.
அதுக்கு வந்து அந்த கோல்டன் கலர் கம்பி மாதிரி சில்வர் கலர் கம்பி எடுத்துக்கிறேன். அது வந்து அது இருக்கிறது வந்து ஒரு ஹாஃப் இதில் ஹாஃப் மீட்டர் இருக்கும். அதை நம்ம வந்து அதோட சைஸ்லேருந்து மூணு பாகமாக மடிச்சுக்கணும். மூணு பாகமாக மடித்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிரிப்பான ஒரு கம்பி கிடைக்கும். அதை நல்லா அப்படியே இப்படி கையால் ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ட்விஸ்ட் ஆகி கரெக்டாக அது வந்து மூணு கம்பியும் நல்லா சுற்றி கரெக்டாக வந்துடும். கையால் முறுக்கி விட்டாலே போதும், கரெக்டாக அது முறுக்கி கரெக்டாக வந்துடும். அது அடுத்தது அதில் பச்சை கலரில் டேப் இருக்கும். ஃப்ளவர் மேக்கிங் பண்ணுற கடையில் தான் இதுவும் கிடைக்கும். அந்த டேப்லேயே கம் இருக்கும், அதை அந்த இடத்துல வச்சுட்டு லைட்டாக இழுத்து விடணும். இழுத்து விடும்போது அதில் வந்து ஏற்கனவே கம் இருக்கும், அது ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த கம் ரிலீஸ் ஆகி அந்த கம்பியை நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு வரும். அதை அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணி நம்ம முடிச்சிட்ட அப்புறம் ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த எட்ஜில் முடிச்சு விட்டுட்டு அதை மடிக்கணும். அது மடிச்சுட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது நல்லா அப்படியே ரெண்டு வாட்டி ரொட்டேட் பண்ணோம்னா அது செட் ஆயிடும். ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் கையில் பிடிச்சி ரைட் ஹேண்டை சுற்றி விட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கிடைக்கும். அதை வந்து இது மேலே தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து இந்த கொண்ட ஊசியை நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கட்டுறதுக்காக. ரொம்ப சின்னதாக இருந்தால் கொண்ட ஊசி வைக்கிறதுக்கு நமக்கு இடம் பத்தாது, அதனால் நான் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். கொண்ட ஊசியை வச்சுட்டு நம்ம அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி பின்பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த ஊசி அந்த கொண்ட ஊசியிலேருந்து கொஞ்சம் இறக்கிட்டோம்னா அந்த கேப் கிடைக்கும் மேல் பக்கம். இப்போ அது வழியே நம்ம அந்த கம்பியை இன்சர்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு வெளியே எடுத்தோம்னா அது கரெக்டாக அதுக்கு செட் ஆகிடும். அதுக்கு மேலே அந்த கீழே இறக்கணும்லாம் திருப்பி அதை மேலே ஏற்றி விட்டோம்னா அது அதே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம பண்ணணும். கடைசியில் இந்த ஃப்ளவர்லாம் வச்சு முடித்தோன்னு இப்போ ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் கலரில் காப்பர் கம்பியில் சுற்றணும்ல அந்த கோல்டன் கலரு பீட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு அந்த இது ஸ்டெம்மை சுற்றிக்கணும். எக்ஸஸாக இருக்கதை வெட்டிடலாம். அடுத்தது ஒரு ரெட் கலர், அது நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதெல்லாம் கொஞ்சம் பெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் நாளாக நீட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதுலேயே கம்பி இருக்கும் க்ரீன் கலரில், அதையும் அதை மேலே வச்சுட்டு நம்ம அப்படியே சுற்றி விட்டாலே போதும். வேறு கம் வச்சு எதுவும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பின்னாடி ஒரு பிங்க் கலர் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தது ஒரு கோல்டன் கலர் போலண்ட் வச்சு அதையும் நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த லைனில் வந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வைக்கிறோம். அந்த ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு எப்போவுமே பேக் சைடில் நம்ம சுற்றணும். பேக்கில் வைக்கிற ஃப்ளவருக்கு நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து ரோல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக அந்த இது பொசிஷன் கரெக்டாக வரும். ஒரே சைடில் சுற்றக்கூடாது. இப்போ பேக்கில் வைக்கிற பூக்கு நான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து சுற்ற ஆரம்பிக்கிறேன். இவன் ஃப்ரண்ட் சைடில் வைக்கிற பூக்கு நான் பேக் சைட்லேருந்து சுற்றுவேன். அடுத்தது நான் ஒரு கோல்டன் கலரில் பெரிய கம்பி வச்ச பீட்ஸை நான் அதில் சுற்றுறேன். அடுத்து பிங்க் கலர் ரெட் கலர், அதாவது பக்கத்தில் பிங்க் இருக்கு பட்சத்தில் அடுத்தது ரெட் கலர். இது ரொம்ப ஈஸியான ஆர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம சும்மா செஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்தது பின்னாடி இன்னொரு பிங்க் கலர் ஃப்ளவர், அடுத்து ஒரு காப்பர் பீடு காப்பர் கம்பியில் சுற்றணும்ல அந்த சின்ன சைஸ் பீடு அதை வச்சுட்டு அதை சுற்றி விட்டுடலாம்.
எக்ஸஸாக இருக்க கம்பிங்களை வெட்டிடுறது நமக்கு நல்லது, அது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ கோல்டன் கலர் பாலன் வைக்கிறோம். நான் மொத்தமே ரெண்டு பாலன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதில் கோல்டன் கலர் அந்த பீட்ஸ்லாம் இடையில இடையில சேர்க்குறதுனால போலண்ட் வந்து ரொம்ப வைக்கணுண்டு இந்த இதுக்கு தேவைப்படல. ஏன்னா அது ரொம்ப பெரிய வேணி கிடையாது, ரொம்ப ஷார்ட் வேணி தான். இப்போ வருதுல இந்த மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல்னு ஒன்று வருது, அதெல்லாம் பண்ணுறப்போ இந்த ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு ஒரு இது சின்னதாக ஒரு வேணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஜடை போடுறாங்கல்ல அதில் லைனாக அந்த ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கிறாங்க, அது பார்க்கவும் அழகாக இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் இந்த இது பண்ணுறேன், இந்த ஃப்ளவர் பண்ணுறேன். அடுத்தது பேக் சைடில் அந்த ரெட் கலரில் வச்சாச்சு. அடுத்து பெரிய சைஸ் பீட்ஸை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் கம்பியை கட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த முடிய போகுது இந்த வேணி. அதனால் அந்த இந்த பக்கமும் அந்த கொண்டை ஊசி வைக்கணும்ல, அதனால் அந்த இடத்த நான் கொஞ்சம் கேப் விடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப கம்பியாகவே இருந்துச்சுன்னா கொண்ட ஊசி வைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அதோட கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. அடுத்து சின்ன சைஸில் இருக்கிற அந்த பீட்ஸையும் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடும் நம்ம அதே முதல்ல செஞ்ச மாதிரி அந்த கொண்டை ஊசியை வச்சு முடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி தான் கொண்டை ஊசியை உள்ளே போட்டுட்டு இந்த டேப் எதுக்கு நான் காட்டுறேன்னா நம்ம சுற்றிக்கலாம் அந்த இது கம்பி தெரியாத அளவுக்கு, பட் இது என்னோடய ஓன் யூஸ்னால நான் வந்து அதை சுற்றலை. இப்போது நம்ம கம்பியை உள்ள அந்த கொண்டை ஊசிக்குள்ளே அந்த ஸ்டெம்மை கொண்டு போயிட்டு அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வெளியே வந்துடணும். வந்துட்டு கொஞ்சம் கீழ்ப்பக்கம் இறக்கிட்டு அந்த கேப் வழியாக அந்த ஸ்டெம்மை உள்ளே விட்டுட்டு திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு வெளியே எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் அதோடய வேலை முடிஞ்சது. அந்த கம்பியை கரெக்டாக திருப்பி அதே பொசிஷனில் இறக்கிடணும் அந்த கொண்டை ஊசி கம்பியை, அவ்வளோதான். ரெண்டு சைடும் வந்து ஒரு லூப் வச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் இது இருக்குது, ஸ்டெம்மோட ரெண்டு எக்ஜும் இருக்குது, நடுவில் அந்த இது இருக்குது கொண்டை ஊசி இருக்குது. நம்ம அந்த கொண்டை ஊசியை குத்திட்டு இந்த ஸ்டெம்மை வந்து அதுலேயும் ஒரு ஹேர்பின் வேணுனா நம்ம போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் வீடியோக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், இல்லாட்டி நான் வந்து கொண்டு ஊசி மட்டும் போட்டிருப்பேன். அது வந்து உங்களுக்கு தெரியிட்டு வந்தால் அந்த மடிச்சு விட்ற இடத்தையும் காமிச்சேன் அந்த இப்போ இது ஸ்டெம்மில். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு ஜடை தொடங்கிறதுக்கு முன்னாடி பஃப் வச்சுட்டு அந்த இடத்துல இதை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே அதுக்கு அடுத்தது நம்ம என்ன மாதிரி ஜடை போடுறோமோ அந்த ஜடையில் ஒன்று ஒன்று இப்படி லைனாக இந்த ஒரு ஃப்ளவர்ஸ் இப்படி லைனாக அடுக்கி செட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளே செஞ்சோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம கையால் செஞ்சோன்ற திருப்தி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு நம்மளை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.